7.20 இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் 2:3 ஆகும். இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் இரு மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க. ரெண்டு கூம்பு இதுதாங்க, இதோட விகிதம் அவங்களே கொடுத்துட்டாங்க. முதல் கூம்பு நான் இதை எடுத்துக்கிறேன், இது இரண்டாவது கூம்புன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதுல கரெக்டா நமக்கு ஆரம் உயரம் சொல்லாததுனால இந்த ஆரத்தை நான் R1 எடுத்துக்கிறேன், இந்த ஆரத்தை R2 எடுத்துக்கிறேன். உயரம் H1, இது H2 எடுத்துக்கிறேன். இப்போ முதல் கும்போட ஆரத்தை நான் R1 எடுத்துக்கிறேன், உயரத்தை H1 எடுத்துக்கிறேன். ரெண்டாவது கும்பின் ஆரம் R2, ரெண்டாவது கும்பின் உயரம் H2 எடுத்துக்கிறேன். இரண்டாம் கும்பின் உயரம்னாக்கா H2. இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் இரு மடங்கு. முதல் கூம்போட உயரம் நான் H1 எடுத்திருக்கேன், அது போல ரெண்டு மடங்குன்னா 2×H1 எடுத்துக்கோங்க. அப்போ H2 என்பது 2×H1 ஈக்குவல். இதை நம்ம கணக்குகளை பயன்படுத்தணும். முதல் கூம்பின் கன அளவு பை இரண்டாவது கூம்பின் கன அளவுனா 2/3. இது ஏன் எடுத்துக்கிறோம்னா அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் 2:3னா 2/3 அர்த்தம். முதல்ல இருக்கிறது முதல் கூம்பு சம்பந்தப்பட்டது, ரெண்டாவது இருக்கிறது ரெண்டாவது கூம்போட கன அளவு. முதல் கூம்பின் கன அளவுக்கு ஃபார்ம்லாம் 1/3/R1²H1. ரெண்டாவது கூம்போட கன அளவு 1/3/R2²H2 2/3. இந்த பையும் 1/3 கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்தது என்ன கிடைச்சிருக்கு, R1²H1/R2²H2க்கு பதிலாக என்ன எழுதலாம்னா 2×H1 எழுதலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த ஐடியா படி 2/3. அடுத்த ஸ்டெப்பில் R1²H1/R2²×2×H1ங்களா. இந்த H1க்கு இந்த H1 கேன்சல் பண்ணிடுங்க, அப்போ 2/3 தான் கிடைக்கும். இப்போ R1/R2 வரைக்கும் இங்கே வச்சுட்டு இங்கே வகுத்தல் 2 எதிர் சைடு அனுப்பிச்சு விட்டுடுங்க. அப்போது R1²/R2² இந்த 2 இங்கே 2 பெருக்கும் போது 4/3 கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக ஸ்கொயர் எடுத்துருங்க. R1/R2² 4/3. இந்த ஸ்கொயர் எதிர் சைடு அனுப்பிச்சு விட்டுடுங்க. R1/R2 √4/3 கிடைக்கும். R1/R2 4 வர்க்கமூலம் எடுத்தீங்களா 2, 3 வர்க்கமூலம் எடுத்தோம்னாக்கா √3 கிடைக்கும். R1 √R2 2:√3.